வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கு தமிழக அரசாங்கம் புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு சாதகமான முறையில வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவரது சொத்தை மற்றொருவர் கிரயம் முடிக்கும் போது பட்டாவை மாற்ற தனியாக அலைய வேண்டிய சூழல் இருந்த நிலையில் தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வீடு, நிலம் உள்ளிட்ட சொத்தை மற்றொருவருக்கு கிரயம் முடித்து பத்திரப்பதிவு செய்தாலும் அந்த சொத்தின் பட்டாவில் இருக்கும் பெயரை மாற்ற கிராம நிர்வாக அலுவலகம், தாலுகா அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு சென்று ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது. இதனால் நேர விரயம் மற்றும் பண விரயம் ஏற்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இணையதளம் மூலம் பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்தது. இதன் மூலம் எந்தவித அலைச்சலம் இல்லாமல் பட்டா மாறுதல் பெற முடியும் என்று கருதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே வேளையில் லஞ்சத்தை ஒழிப்பதற்கான சிறந்த நடைமுறையாக இது இருக்கும் என்று பொதுமக்கள் கருதினர். ஆனாலும் இணையதளம் மூலம் பட்டா மாறுதல் கோரி இ சேவை மையத்தில் விண்ணப்பித்தவர்கள் இது தொடர்பாக தாலுகா அலுவலகத்துக்கு நேரில் சென்று அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் அளிக்க வேண்டியது இருந்தது. அது மட்டுமில்லாமல் பலமுறை தாலுகா அலுவலகத்துக்கு படையெடுக்க வேண்டிய பழைய நடைமுறைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டனர். இது போன்ற சிக்கலை தவிர்த்து வீட்டில் இருந்தபடியே இணையதளம் மூலம் பட்டா பெறுவதற்கான புதிய நடைமுறைகளை தமிழக அரசு தற்போது கொண்டு வந்துள்ளது. அதாவது பத்திரப்பதிவு துறையில் தற்போது பயன்படுத்தி வரும் சாப்ட்வேர் மூலம் பட்டா மாறுதல் பணிகளை முடிக்க அது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒருவரது சொத்தை இன்னொருவர் கிரயம் முடிக்கும் போதே பட்டா மாறுதல் தொடர்பான பணிகளை முடிக்கும் வகையில் சாப்ட்வேரில் சொத்து தொடர்பான பல்வேறு கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. அதாவது ஏற்கனவே உள்ள இணையதள பட்டாவில் சொத்தை கிரயம் முடித்து கொடுப்பவரின் பெயர் சரியாக உள்ளதா, சர்வே எண், உட்பிரிவு எண், கிரய பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள இடம் ஆகியவை இணையதள சிட்டாவில் குறிப்பிட்டுள்ளபடி சரியாக உள்ளதா, வில்லங்கம் ஏதேனும் உள்ளனவா என்பன போன்று 5 கேள்விகளுக்கான பதிலை பதிவேற்றம் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட சொத்துக்கான பட்டா கிரயம் முடித்து கொடுப்பவரின் பெயருக்கு மாற்றம் செய்யப்படாமல் இருந்தால் இணையதளம் மூலம் பட்டாவை பெயர் மாற்றம் செய்து புதிதாக கிரயம் முடிப்பவரின் பெயருக்கு பட்டாவை பெயர் மாற்றம் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை முடிந்ததும் தானாகவே இணையதளத்தில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு விடும். பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ள விவரம் கிரயம் முடித்து கொடுத்தவர் மற்றும் கிரயம் பெற்றவர்கள் பத்திரப்பதிவின் போது அளித்த செல்போன் எண்களுக்கு அனுப்பப்படும். கிரயம் முடித்தவர்கள் eservice.dn.gov.in என்ற இணையதள முகவரியில் இருந்து பட்டாவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பத்திரப்பதிவின் போது இமெயில் முகவரி அளித்திருந்தால் அந்த முகவரிக்கு பட்டா அனுப்பி வைக்கப்படும். இந்த நடைமுறை உட்பிரிவு செய்யப்பட வேண்டியது இல்லை என்ற சொத்துக்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதற்கான அரசாணையை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை கூடுதல் துறை தலைமை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா பிறப்பித்துள்ளார். இது போன்ற நடைமுறையை உட்பிரிவு செய்யப்படாத சொத்துக்களுக்கு நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டா பெயர் மாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸு, கிராம நிர்வாக அலுவலகம் இங்கெல்லாம் போய் மக்கள் வந்து சென்று அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அலைச்சல்லாம் தேவையில்லை. இப்போ வீட்டில் இருந்தபடியே இணையதளம் மூலமாக பட்டாவை பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தை கொடுத்துருக்காங்க eservice.dn.gov.in என்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய திட்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.